Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்டகிரிட்டி சிடிஎஃப் வந்து ஒரு மைனஸ் பிரச்சனை செஞ்சு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இசி ரெஜிஸ்டர் சேலஞ்ச் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பயணி கொடுத்துருக்காங்க, அப்படின்னு காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு வந்து நெட் கார்ட் ஐபி போட்டு கொடுத்துருக்காங்க, தென் வேறு எதுவும் வந்து பெருசாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit எக்ஸ்க்யூட்டபிள் ஃபைல். அது அப்புறம் வந்து டைனமிக்காக லிங்க் பண்ணியிருக்காங்க, தென் வந்து நாட் ஸ்ட்ரிப்டு. இப்போ வந்து இதில் என்னென்ன மிட்டிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கேனரி வந்து கிடையாது, தென் வந்து என்எக்ஸ் வந்து டிசபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செல்கோடை வந்து ஸ்டாக்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃப்ரீ ரைட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட் செக்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா பை எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடைக்கும் வந்து மெயின் ரன் ஆகிறப்ப அது டிஃப்ரெண்ட் பேஸ் அட்ரஸ்லேருந்து ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ்டு அட்டண்டே லிஸ்டிங் அட், இங்கே வந்து நமக்கு ஒரு லீக் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் நேம் கேட்குறாங்க, நான் சும்மா டெக்ஸ்ட்டுன்னு கொடுப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் என்ஜாயின் வந்துடுது, வேறு எதுவும் வந்து இவங்க பெருசாக பண்ணல. ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஃபர் இங்கே இங்கே இன்புட் வாங்குறாங்களா, இதோட பேஸ் அட்ரஸாக தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து கேனரி இது என்எக்ஸும் டிசபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல செல் கோட் போட்டு தென் வந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம், டீகம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயினோட மெயின் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பேனர் பிரிண்ட் பண்ணிடுறாங்க, தென் வந்து இசி ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வந்து 80 bytes வந்து ஆக்கி பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இசைஸ் அட்டன்டி லிஸ்டிங் அப்படின்னு போட்டு நம்மளோட இன்புட் அட்ரஸ் தான் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த அட்ரஸ் தான் வந்து நமக்கு லீக் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. தென் வந்து ஹேக்கர் நேம்னு வந்து ப்ராம்ப்ட் வந்துட்டு தென் வந்து கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட இன்புட் வாங்கலாம். கெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோக்கு வந்து வல்னரபிள். ஸோ வந்து நம்ம இதுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸையும் வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்டை வந்து ஓவர்ரைட் பண்ணி நம்மளோட செல் கோடுக்கு தான் வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, வேறு எதுவும் வந்து இந்த பெயினில் பெருசாக பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு லீக், அதுக்கப்புறம் ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ. நம்ம எக்ஸ்பைட் வந்து ரைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்கலாம், தென் வந்து இதை எடுத்து ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பி டாட் ரிசீவ் வந்துட்டு இது வரைக்கும் லிசனிங் அட் வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு தென் வந்து ரிசீவ் ஆகாத வந்து லீக்னு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பைட்டாக வந்து ரிசீவ் ஆகுது, இதை வந்து நம்ம ரீகோட் பண்ணிக்கலாம். தென் ரீப்ளேஸ் டாட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக வந்து அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கும், இதை நம்ம இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லாக் டாட் இன்ஃபோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸ்டாக் லீக் எக்ஸ் ஆஃப் லீக், இப்போ நமக்கு லீக் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டோட அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு 100 பீட்ஸ்க்கு வந்து பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டாக வந்து போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆர்பிபியில் என்ன வேலை இருக்கும்னு பார்த்து இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆர்பிபி வந்து பார்த்தீங்கன்னா 80th பொசிஷனில் இருக்குது. ஸோ ஆர்பிபிக்கு வந்து ஒரு 8 பீட்ஸ். ஸோ வந்து 88க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்செக்ஷன் பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ நீங்கள் டேட்டா இதை வந்து இதோட அட்ரஸையும் இது என்ன வேலை இருக்கோ அதை காப்பி பண்ணி கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 88 தான் வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட பேரோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செல் கோடு வந்து கொடுக்கணும். செல் கோடு ஒரு நிமிஷம் இதான் வந்து நம்மளோட பேரோடு ஃபஸ்ட்டு செல் கோடு. தென் வந்து சம் ஜங்க் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் லீக் இந்த லீக்கான அட்ரஸ். ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இந்த அட்ரஸ்க்கு ஜம்ப் ஆகும். இந்த அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜம்ப் ஆகிறப்ப நம்ம செல் கோடு வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேலோடு ஈக்குவல் டு ஏசம் செல் கிராஃப் டாட் எஸ்ஹெச். ஸோ நம்ம செல் கோடு வந்து தேடி போய் செல் ஸ்டாம் வெப்சைட்டில் போய் தேடி இருக்க தேவையில்ல. இதுலேயே வந்து கான்டெக்ட் ஸ்டார்ட்டு பைனரின்னு போட்டு நம்மளோட இஎல்எஃப்எஸ் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவே இந்த ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மட்டும் இதே செல் கோடு வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஜங்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் 88 மைனஸ் இப்போ வந்து பேரோட வந்து இந்த லென்த்தில் இருக்குது. ஸோ நமக்கு 88 பைட்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஃபில் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லீக்கான அட்ரஸோட இது வந்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம பேலோட வந்து சென்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராக்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது அப்படியே வந்து நம்ம ரிமோட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ராசஸ் மட்டும் பார்த்தீங்க ரிமோட் ஐபி போர்ட் வந்து 7777 ரன் ஆகும். வந்து நமக்கு செல் கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ளாக் வந்து கேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளாக் வந்துருச்சு. இந்த சேலஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இது சர்ச் இன்ஜினை வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்கு வந்து நான் தனியாக ரைட்டாக போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கனால இதை இதோடையே சேர்த்து ரைட்டாக போட்டுறேன். ஸோ இங்கே வந்து சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க சேலஞ்சு நேம். தென் நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பயனி இருக்குது. அதே மாதிரி போன சேலஞ்சு மட்டும் ஒரு ஐபி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பயனியை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்எல் ஒரு ப்ரெமிஸ் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல். தென் வந்து ரெல்ட்ரோ கிடையாது. தென் கேனடியும் வந்து இல்லை. என்எக்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ சர்ச் இன்ஜின்னு ஒரு பேனர் மாடல் பிரிண்ட் ஆகிட்டு தென் சர்ச்சின்னு கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம ஏதாச்சும் இன்புட் கொடுக்கலாம். நம்ம இன்புட் வந்து அப்படியே இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். ஐடியில் போட்டு டீ கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இந்த
இதில் பார்த்தீங்கன்னா புட் ஃப்ளாகு ஹியர் அட்லீஸ்ட் 32 கேரக்டர்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணுறாங்க ஹெச்டிஆர் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல வந்து பேர் மாற்றிக்கலாம். ஓகே, சன் ஆஃப் த ஃப்ளாக். ஏன்னா வந்து இது ரிடாக்டர்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு பயங்கை கொடுக்குறப்ப அதை வந்து ஃப்ளாக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல தான் ஃப்ளாக் இருக்கும், இந்த ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணுறாங்க. இப்போ நம்ம செர்வரில் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ளாக் இருக்கும் செர்வரோட பயனையில். தென் வந்து சர்ச்சிங் இதை பிரிண்ட் ஆகிட்டு சர்ச்சிங்கிற ப்ராப்ளம் பிரிண்ட் ஆகுது. வைல் ட்ரூ கெட் கேர் ஸ்டிங் கம்பார் எஸ் ஹெல்ப் ஹெல்ப்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிண்ட் ஆகுது. தென் ஸ்வாக்னா ஸ்வாக் லிங்க் ப்ரிண்ட் ஆகுது. வவுச்சர் அப்படின்னா இந்த வவுச்சரோட லிங்க். ஃப்ளாக்னா அந்த ஃப்ளாக் ப்ரிண்ட் ஆகுது. ஐடி பிடபிள்யூடி இது வந்து யூடியூப் லிங்க் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இதில் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்காம இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் யூ சர்ச்சர் ஃபார்ம்னு போட்டு தென் வந்து பிரிண்ட் ஆஃப்குள்ளே வந்து அந்த இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபார்மெட்டிங்கும் வந்து இங்கே யூஸ் பண்ணல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டிங் பக் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து வேல்யூஸ் வந்து லீக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்சியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜிஓடி டேபிளில் இருக்க வேல்யூஸ் கூட நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ தேவையானது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளாகில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாக் வந்து நம்ம லீக் பண்ணால் போதும், நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் பி கொடுத்து பார்க்கலாம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் தான் வருது. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு அதே வந்து ஒவ்வொரு இடத்துல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு ஃபிட் ஆகிற மாற்றமாக பண்ணலாம். ஸோ நான் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வழியாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். சென்னை
இருக்காது. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லாக் டாட்ல கான்ஸ்ட் டாட் லாகில் வந்து கிரிட்டிக்கல்னு வச்சுருக்கேன். ஸோ என் ஒவ்வொருதாக ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்பையும் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அதை கமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரக்க ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப எண்ட் ஆகிறப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஸ்டாப் அப்படின்னு வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா வந்து லாகில் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து லாக் டாட் கிரிட்டிக்கல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து லாக் ஆகிற மாட்டம் இருக்கும். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகுது, அதனால் கிரிட்டிக்கல்னு கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து ரைட் பண்ணியிருக்கேன், ஒன்றுலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஐட் ரைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். தென் வந்து ஒவ்வொரு தடைக்கும் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வர்றதை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு தென் இந்த சர்ச்சுங்கிற இன்புட் ப்ராம்ப்ட்டில் வந்து இதை வந்து சென்ட் பண்ணுற மாட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஐ வந்து கரண்ட்டாக என்ன இருக்குது, பெர்சன்டேஜ் இது கொடுத்தோம் வந்து பெர்சன்டேஜ் 10 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா 10th பொசிஷனில் என்ன வேலை இருக்கோ அதை வந்து இப்படியே லீக் பண்ணும். ஸோ இது மட்டும் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் லீக் பண்ண கொடுத்து சொல்லியிருக்கேன். தென் வந்து ஃபார் வரைக்கும் ரிசீவ் பண்ணிட்டு தென் இந்த வேல்யூ இதில் வர்ற வேல்யூ வந்து அப்படியே வந்து ப்ரிண்ட் பண்ணுற மாட்டம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐ வந்து ப்ரிண்ட் பண்ணிவிட்டு ஐ ஈக்வல்டுன்னு போட்டு இந்த வேல்யூ ஐயில் இருக்க மாட்டோம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நான் டீகோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் நமக்கு கிளியராக வந்து இது ப்ரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இந்த வேல்யூ இருக்குது, செகண்ட் பொசிஷனில் தான் வேல்யூ இருக்குது, இந்த மாதிரி ப்ரிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஒவ்வொருதாக்கி நம்ம மேனுவலாக பண்ண தேவை. இங்கே 10th வந்து இங்கே 5th 9th வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஹெக்ஸ்லேருந்து ஆஸ்கிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். எதுவும் வந்து இல்லை. ஸோ 10th இதில் இருக்கிறத பார்க்கலாம், 9th இருக்கிறத. ஸோ இங்கே வந்து ஏதோ கல்வி பண்ணிக்கின்ற இதை வந்து ரிவர்ஸில் பார்க்கலாம். ஃபுட் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் 11th இருக்கிறத சேர்த்து அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தேன். ஃப்ளாக் ஹியர். ஸோ நம்மளோட ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, 10th இங்கே வந்தியும் இருக்குது. ஸோ நம்ம சும்மா வந்து 10 to 20 கொடுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து இப்போ சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு லோக்கலில் தான் இருக்குது, லோக்கலில் வந்து நமக்கு எடுத்தாச்சு ஃப்ளாக் வந்து. இப்போ சர்வரில் வந்து பார்க்கலாம். ஓ, இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன கொடுத்துருக்காங்க, போர்ட் நம்பர் வந்து 1337. இப்போ 10th பொசிஷனில் இருக்கிறத நம்ம டீகோட் பண்ண முடியல, எக்ஸ்எல் அந்த ஆஸ்கே கனெக்ட் பண்ண முடியல, 11th இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து அதில் சரியாக. ஸோ இது 12th வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் மெயினில் 10th ஸ்டார்ட் ஆச்சு, சர்வரில் வந்து 12th வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃப்ளாக். இப்போ வந்து அப்படி இதோட அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 13th பொசிஷனில் இருக்க வேலையை வந்து பார்க்கலாம். இப்போ இது எப்பயுமே வந்து கடைசியில் போடுங்க, அப்போ தான் வந்து கண்டினியூஸ் ஆகும். இது வந்து 14th பொசிஷனில் இருக்க வேலையும். ஸோ அடுத்து வந்து 15. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு, லீட்டப் தீஸ் ஃபார்மேட்ஸ் ஆர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் இன்ஜின் சேலஞ்ச். உங்களுக்கு ரெண்டு சேலஞ்சுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டுமே சேலஞ்சுக்கு வந்து லீட்டப் வந்து போடுறேன்.